ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அபாகஸில் டிவிஷன் சம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிட்ஸ் வே அபாகஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 5308 / 18 இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 5308 இதுக்கு வந்து டிவைடன்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து டிவைடன்னு சொல்லுவோம். இந்த டிவைடண்ட்டை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கொஷினை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்க போகிறோம். 5308 ஓகேங்களா? 5308 செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வரக்கூடிய ஆன்சரை வந்து அப்படியே நம்ம இந்த ஆப்போசிட்டில் செட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒன்ஸ் பிளேஸ், ஒன்ஸ் டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட், டென் தௌசண்ட், எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ இங்கே 4-digit சம் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்மளோட ஆன்சரும் இந்த 4-digit தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இங்கிறது தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தௌசண்ட்ஸ் பிளேஸோட ஆன்சர் தௌசண்ட்ஸ் பிளேஸில் அப்ளை பண்ணணும். ஹண்ட்ரட் பிளேஸோட ஆன்சர் ஹண்ட்ரட் பிளேஸில் அப்ளை பண்ணணும். டென்ஸ் பிளேஸோட ஆன்சர் டென்ஸ் பிளேஸில் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் பிளேஸோட ஆன்சர் ஒன்ஸ் பிளேஸில் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிவிஷனுக்கு வந்து நம்ம எப்போவுமே ரைட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ரைட் சைடில் இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ இந்த 5 வந்து 8 சின்ன நம்பராக இருக்குது. ஸோ டிவைசரோட சின்ன நம்பராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இருக்கிற நம்பரையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ 53 இருக்குது. ஸோ இந்த 53 8 வந்து எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். அதாவது 8 டேபிளில் 53 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ 8 டேபிளில் 53 வராது, 56 வரும். ஸோ 53 தாண்டி போயிடுது. ஸோ நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி, அதாவது 53 இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வர நம்பரை தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா 86 / 48 வரும். 86 / 48 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே தௌசண்ட்ஸ் பிளேஸ்லோட ஆன்சர் தௌசண்ட்ஸ் பிளேஸில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இப்போ வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ் கூட சேர்த்து ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுத்துருக்கோம். ஸோ 2-digit சேர்த்து எடுத்ததுனால நம்ம எடுத்த நம்பர் எங்கே கம்ப்ளீட் ஆகுது? ஹண்ட்ரட் பிளேஸில் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்மளோட ஆன்சரையும் வந்து ஹண்ட்ரட் பிளேஸில் தான் அப்ளை பண்ணணும். 6 வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம். 6 8 = 48 வரும் இல்லைங்களா? அதை நம்ம இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். 48 எப்படி மைனஸ் பண்ணோம்? இங்கே 4, இங்கே 8 மைனஸ் பண்ணோம். இங்கே 4 மைனஸ் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லை. அப்போ 4 ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். +1 - 5. ஸோ இங்கே நம்ம 8 மைனஸ் பண்ணும், அதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். -8 பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா வந்து +2 - 10, அதுவும் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அதனால் -8 டபுள் காம்பினேஷன் ஃபார்முலா. -8 டபுள் காம்பினேஷன் ஃபார்முலா என்ன? -3 + 5 - 10. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இங்கே என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 5 0 8 இருக்குது ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுக்கும்போது இங்கே ஹண்ட்ரட் பிளேஸில் 5 இருக்குது. ஸோ அந்த 5 வந்து இந்த 8 சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ 5 0 15 எடுத்துக்கலாம். சேம் அதே 8 டேபிளில் 50 8 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். 8 டேபிளில் 50 வராது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 86 / 48. சேம் 48 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்த நம்பர் 50 வந்து டென்ஸ் பிளேஸில் கம்ப்ளீட் ஆகிறதுனால வரக்கூடிய ஆன்சரை நம்ம டென்ஸ் பிளேஸில் அப்ளை பண்ணிக்கணும். 6 அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே 48 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே 4, இங்கே 8. 4 மைனஸ் பண்ண முடியாது. 4 ஃபார்முலா +1 - 5. இங்கே -8 பண்ணணும், பண்ண முடியாது. -8 ஃபார்முலா +2 - 10 ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 28 இருக்குது. ஸோ 28 8 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 3 8 = 24 இருக்குது. இப்போ நம்ம எடுத்த நம்பர் வந்து 28 ஒன்ஸ் பிளேஸில் முடிகிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சரை இங்கே தான் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது 3 8 = 24 நம்ம இங்கே மைனஸ் பண்ணோம். இங்கே 2, இங்கே 4. இங்கே 2, இங்கே 4 மைனஸ் பண்ணோம், பண்ண முடியாது. அப்போது 4 ஃபார்முலா +1 - 5. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? இங்கே 4 இருக்குது. இந்த 4 வந்து நம்ம டிவைசரோட சின்ன நம்பர் அப்படின்றதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 663 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் க்வெஸ்சன். இங்கே வந்திருக்கிற நம்பர் வந்து ரிமைண்டர் ஓகேங்களா?
ஸோ இந்த ஆன்சரை நம்ம இப்போ எப்படி எழுதணும், 663, ரிமைண்டர் வந்து 4 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஆன்சரை வந்து இப்படி தான் எழுத போகிறோம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். கிட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிக்கிட்டு செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 7871 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதன் டிவைடண்ட்டை வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம், 7871. ஓகே, 7871 செட் பண்ணியாச்சு. இந்த நம்பரை வந்து நம்ம 9 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைசர் என்ன, 9. ஓகே, இப்போ நம்ம எப்போவுமே ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த ரைட் சைடில் பாருங்கள் 7 இருக்குது. ஸோ டிவைசரோட சின்ன நம்பராக தான் இருக்குது, நம்ம இதை எடுக்க முடியாது. அதனால் பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து நம்ம எடுத்துக்க போகிறோம், 78. இப்போ இந்த 78 9 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணணும். ஸோ இந்த 9 டேபிளில் 78 வந்து வராது நம்மளுக்கு, 72 தான் கிடைக்கும். அதாவது 9 8s are 72 நம்மளுக்கு கிடைக்கும், 9 8s are 72. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்த நம்பர் வந்து 78. ஸோ 100 பிளேஸில் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வரக்கூடிய ஆன்சரை நம்ம அதை 100 பிளேஸில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் என்ன, 9 8s are 72. ஸோ 9 நம்மளுக்கு இங்கே இருக்குது, 8 வந்து இந்த பிளேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. 9 8s are 72 நம்ம இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 7, இங்கே 2, இங்கே 7 மைனஸ் பண்ணிக்கோங்க, இங்கே 2 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 6 கிடச்சிருக்கு. 6 வந்து இந்த டிவைசரோட சின்ன நம்பருன்றதுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுக்கும்போது நம்மளுக்கு 67 கிடைக்குது. ஓகேங்களா? 9 டேபிளில் 67 இருக்குமா, இருக்காது, 63 கிடைக்கும். எத்தனை டைம்ஸ், 7 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்த நம்பர் 10th பிளேஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வரக்கூடிய ஆன்சர் 10th பிளேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து 7 அப்ளை பண்ண போகிறோம். 7 9s are என்ன ஆன்சர், 63 இங்கே மைனஸ் பண்ணும், இங்கே 6, இங்கே 3. ஸோ 6 இங்கே வந்து 3 மைனஸ் பண்ணும், பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போது -3 ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா, +2 -5. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இங்கே என்ன நம்பர் கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு. 4 வந்து இந்த டிவைசரோட சின்ன நம்பர். ஓகே, 9 சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 41 9 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 9 டேபிளில் 41 நம்மளுக்கு இருக்குமா, இருக்காது, 36 கிடைக்கும். ஸோ 41 முன்னாடி இருக்கிற நம்பர் 36 கிடைக்கும். ஸோ நம்ம எடுத்த நம்பர் 1 பிளேஸில் கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம இந்த 1 பிளேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும், 4 9s are 36. 36 நம்ம இங்கே மைனஸ் பண்ணோம், இங்கே 3 மைனஸ் பண்ணோம், இங்கே 6 மைனஸ் பண்ணோம், இங்கே 3 மைனஸ் பண்ணிடலாம், இங்கே வந்து 6 மைனஸ் பண்ணும், பண்ண முடியாது. 6 ஃபார்முலா என்னது, -6 ஃபார்முலா, +4 -10, பிக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா, அதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அப்போது -6 டபுள் காம்பினேஷன். ஸோ -6 டபுள் காம்பினேஷன் என்னது, -1 +5 -10. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 5 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 5 வந்து டிவைசரோட சின்ன நம்பர் தான். ஸோ நம்ம வந்த நம்பரோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். டிவைசரோட ரிமைண்டர் வந்து சின்னதாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதோட நம்ம டிவிஷன் சம்மை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கள், 110 ones இது இல்லைங்களா? ஸோ 874 கிடச்சிருக்கு, 874. ஸோ இங்கே கிடச்சிருக்க ரிமைண்டர் 5, அதை வந்து நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் சம் பாருங்கள், 4285. ஓகேங்களா? ஸோ 4285 செட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை சேம் அதே மாதிரி 1000 பிளேஸ், 100 பிளேஸ், 10 பிளேஸ், 1 பிளேஸ் வரக்கூடிய ஆன்சரை அந்தந்த பிளேஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 4 இருக்குது, ஆனால் இதோட டிவைசர் என்னது, 7. ஸோ டிவைசரோட இந்த நம்பர் சின்னதாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 42 கிடச்சிருக்கு. 42 வந்து 7 டேபிளில் வருமானு செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வரும், 6 7s are 42. ஸோ நம்ம 6 வந்து
100 பிளேஸில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன், நம்ம எடுத்த நம்பர் வந்து 42, அந்த 2 வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு, 100 பிளேஸில். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஆன்சர் 100 பிளேஸில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ 6 7 42 நம்ம மைனஸ் பண்ணிக்கணும், 4 2 மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 8 இருக்குது. 8 வந்து 7-ஓட பெரிய நம்பர் தான், அதாவது டிவைஸரோட பெரிய நம்பர் தான். அதனால் இந்த 8ல் எத்தனை டைம்ஸ் 7 வரும், 1 டைம் வரும் இல்லைங்களா. ஸோ 1 டைம் 7 இஸ் 7 வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். 1 7 இஸ் 7 வந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு இங்கே 1 கிடச்சிருக்கு, டிவைஸரோட சின்ன நம்பர். ஸோ அடுத்து இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும், 15 எடுத்துக்கணும். 15 வந்து 7 டேபிளில் வருதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 2 7s are 14 தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஆன்சர் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் பிளேஸில். நம்ம எடுத்துருக்கிற நம்பர் 15 வந்து ஒன்ஸ் பிளேஸில் கம்ப்ளீட் ஆயிருக்கு, நம்மளோட ஆன்சர் வந்து ஒன்ஸ் பிளேஸில் தான் அப்ளை பண்ணணும். என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 2 7s are 14 வந்து இங்கே மைனஸ் பண்ணணும். இங்கே 1, இங்கே 4. ஸோ இங்கே 1 மைனஸ் பண்ணியாச்சு, இங்கே 4 மைனஸ் பண்ண முடியாது. 4 ஃபார்முலா -4 = +1 -5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 612 கிடச்சிருக்கு. ரிமைண்டர் வந்து 1 கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ தேர்ட் சம்மோட ஆன்சர் 6 1 2, ரிமைண்டர் 1. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோர்த் சம் பார்க்கலாம், 8822. ஸோ இந்த டிவைடெண்ட்டை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கணும், 8822. ஸோ 8822 செட் பண்ணியாச்சு. இதுக்கான ஆன்சர் அதுக்கான கரெக்டான பிளேஸில் தான் நம்ம அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ 1s 10s 100 1000, 4 digit இந்த 4 digit தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் அந்த ஆன்சரை வந்து அப்ளை பண்ணணும், ஓகே. இப்போ இதோட டிவைசர் என்னது, இந்த 8822 டிவைசர் வந்து 7. ஸோ ஃபஸ்ட் நம்பர் நம்ம எடுத்தோம்னா 8 இருக்குது, டிவைசரோட பெரிய நம்பராக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த 1000s பிளேஸ்லேயே நம்ம ஆன்சர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதாவது 1 7 இஸ் 7, 7 வந்து இங்கே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணியாச்சு. எத்தனை டைம்ஸ் வருதோ அந்த எத்தனை டைம்ஸுன்றதை இங்கே அப்ளை பண்ணிக்கணும், ஓகே. வரக்கூடிய ஆன்சரை வந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். 7 வந்து எத்தனை டைம்ஸ் இந்த 8 இருந்துச்சு, 1 டைம் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம 1 இங்கே அப்ளை பண்ணிக்கிட்டோம், 1 7 இஸ் 7, அந்த 7 வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணிக்கிட்டோம், ஓகே. இப்போ அடுத்து என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது. 1 வந்து இந்த டிவைசரோட சின்ன நம்பர், ஓகேவா. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் எடுத்தால் நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கும், 18 கிடைக்கும். 18 7 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது 7 டேபிள் செக் பண்ணிக்கோங்க. 7 டேபிளில் 18 நம்மளுக்கு கிடைக்குமா, இல்லை. 2 7s are 14 தான் கிடைக்கும். ஸோ நம்ம போடக்கூடிய ஆன்சர் 1000 பிளேஸ் 100 பிளேஸில் கம்ப்ளீட்டாக இருக்குது, நம்மளோட ஆன்சர் 100 பிளேஸில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ 2 7s are 14 வந்து இங்கே மைனஸ் பண்ணணும். அதாவது இங்கே 1, இங்கே 4. இங்கே 1 மைனஸ் பண்ணியாச்சு, இங்கே 4 மைனஸ் பண்ணணும். 4 மைனஸ் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லை. அப்போ -1 ஃபார்முலா +1 -5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த நம்பர் பாருங்கள். அடுத்தது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 4 இருக்குது. 4 வந்து டிவைசரோட சின்ன நம்பருன்றதுனால பக்கத்தில் இருக்கிற நம்பரை நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம், 42. ஓகே, 7 டேபிளில் வந்து 42 நம்மளுக்கு கிடைக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 42 7 எத்தனை டைம்ஸ் வரும்னு செக் பண்ணிக்கணும். 6 7s are 42. 42 வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு, 10th பிளேஸில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்மளோட ஆன்சரும் வந்து 10th பிளேஸில் தான் அப்ளை பண்ணணும். 6 7s are 42 இங்கே மைனஸ் பண்ணிக்கணும், -4 -2 பண்ணியாச்சு. வந்து 7 விட சின்ன நம்பர் தான், நம்ம அதுக்கப்புறம் நம்ம எடுக்க தேவையில்லை. இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 1260. இது வந்து கோஷன்ட், 2 வந்து ரிமைண்டர் கிடச்சிருக்கு. எழுதிக்கலாம், 1260 ரிமைண்டர் வந்து 2. ஓகே, இப்போ 5th சம் பார்க்கலாம். 5th சம் வந்து 5218. ஸோ நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம், 5218 செட் பண்ணியாச்சு. இப்போது இந்த 5218 வந்து 4 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 5 இருக்குது. டிவைசரை விட இந்த 5 வந்து பெரிய நம்பருன்றதுனால நம்ம டைரெக்டாக இங்கே ஆன்சர் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 5 எத்தனை 4 இருக்குது,
ஒன் ஃபோர் தான் இருக்குது. ஸோ ஒன் ஃபோர் இஸ் ஃபோர், ஃபோரை வந்து இங்கே மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ண முடியாது. அப்போ மைனஸ் ஃபோரோட ஃபார்முலா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபைவ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த நம்பர் இங்கே ஒன் கிடச்சிருக்கு, டிவைசரோட சின்ன நம்பர். ஸோ பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு, டுவெல் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டுவெல்லில் ஃபோர் எத்தனை டைம்ஸ் வரும்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோர் டேபிளில் டுவெல் எங்கே வரும், த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல், ஓகேங்களா. ஸோ வரக்கூடிய ஆன்சரை நம்ம எங்கே அப்ளை பண்ணணும், ஹண்ட்ரட் பிளேஸில். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற நம்பர் ஹண்ட்ரட் பிளேஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே த்ரீயை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல்லில் வந்து இங்கே மைனஸ் பண்ணோம். இங்கே ஒன், இங்கே டூ, இங்கே மைனஸ் ஒன், இங்கே மைனஸ் டூ பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்மளுக்கு ஒன் கிடச்சிருக்கு. சேம் நம்மளுக்கு டிவைசரோட சின்ன நம்பர் கிடச்சிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதாவது எயிட்டீன் எடுத்துக்கணும். எயிட்டீன் கிடச்சிருக்கு இப்போ. ஸோ இந்த எயிட்டீனில் எத்தனை ஃபோர் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. அதாவது ஃபோர் டேபிளில் நம்மளுக்கு எயிட்டீன் வந்து கிடைக்குமா. ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் சிக்ஸ்டீன். இங்கே ஒன் மைனஸ் பண்ணும், இங்கே சிக்ஸ் மைனஸ் பண்ணும். இங்கே மைனஸ் ஒன், இங்கே மைனஸ் சிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே நம்மளுக்கு டூ இருக்குது. டூ வந்து டிவைசரோட சின்ன நம்பர் தான். ஸோ நம்ம டிவிஷனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கிடச்சிருக்கு. ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் இது க்வெஸ்சன், இது வந்து ரிமைண்டர் வந்து டூ கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் ரிமைண்டர் டூ. அவ்வளோதான் குட்டீஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட டிவிஷன் சம்ஸ் அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுல. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.